சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர் உள்ளிட்டவை ஆண்டுதோறும் பருவமழையால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இதற்கு தீர்வாக நிரந்தர வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைகள் வழங்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தந்த பரிந்துரையின்படி 182 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. மேலும் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ஆய்வு செய்யவும் உத்தரவிட்டுள்ளது.